ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காமிக்ஸ் லிக்ஸ். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேட்மேன் தி கர்ஸ் ஆஃப் ஒயிட் நைட்டோட இஷ்யூ 7. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நம்ம இஷ்யூவில் போகலாம். அண்ட் கடைசி இஷ்யூவில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். பேட்மேன் யார் அப்படின்ற உண்மை வந்து தெரிய வந்திருக்கும். ப்ரூஸ் வெயின் வந்து ப்ரூஸ் வெயினே கிடையாது. ஸோ வெயின் ஃபேமிலி வந்து எப்பயோ வந்து அழிஞ்சு போச்சு. ஸோ அதோட வாரிஸ் வந்து ஜீன் பால் அப்படின்ற விஷயம் வந்து தெரிய வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம ப்ரூஸ் வெயினோட சின்ன வயசு ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து கட்டுறாங்க. என்னால் தான் இது எல்லாமே நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஸ் வந்து சொல்ல, ஆல்ஃபர்ட் இருந்துட்டு என்ன என்ன நடந்ததுன்னு சொல்ல வரீங்க மாஸ்டர் ப்ரூஸ் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்குறாரு. உடனே நம்ம ப்ரூஸ் இருந்துட்டு சொல்கிறாரு, என்னால் தான் எங்கள் அப்பா அம்மா வந்து இறந்தாங்க, நான் தான் வந்து இந்த மாதிரி படத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். என்னை கூட்டிகிட்டு தான் வந்து அவங்க வந்து படத்துக்கு போனாங்க, என்னால் தான் வந்து போனாங்க, அங்கே போன நாள் தான் வந்து அவங்க வந்து இறந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஸ் வந்து சொல்கிறாரு. உடனே நம்ம ஆல்ஃபர்ட் இருந்துட்டு, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ஃபர்ட் வந்து கேட்குறாரு. உடனே நம்ம ப்ரூஸ் வந்து சொல்கிறாரு, இந்த கத்தி எடுத்து நான் சுத்தலாமா அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா கிட்ட கேட்டேன். எங்கள் அப்பா வந்து இந்த கத்தி எடுத்துனா உனக்கு வந்து கையில் எங்கேயாவது அடிபட்டுரும், அதனால் வேணாம் அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால தான் வந்து நான் வந்து மாஸ்க் ஆஃப் ஜோரோ வந்து படத்துக்கு போகலான்னு சொன்னேன், ஏன்னா அந்த படத்தில் வந்து கத்தி வச்சு சண்டை போடுவாங்க, நான் அந்த படத்துக்கு போனால் கற்றுக்கலாம்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லேன். நீங்கள் எதுக்கு அதுக்காகலாம் இப்போ வருத்தப்படுறீங்க, நீங்கள் போங்க, நான் வந்து கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லாமல் ஆல்ஃபர்ட் வந்து சொல்கிறாரு. ஸோ அந்த விஷயத்தை காட்டிட்டு இப்போ திரும்ப நம்ம ப்ரூஸ் வந்து காட்டாங்க. நம்ம ப்ரூஸ் வந்து திரும்ப இப்போ ஹார்லி குயினிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு, இந்த மாதிரி வெயின் ஃபேமிலி வந்து எப்போவுமே வந்து காதம் வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு இடமா ஆக்கணும், மக்களுக்கு வந்து எல்லா ஒரு விஷயமே வந்து கிடைக்கணும், அவங்க கிட்ட இருக்க பணம் எல்லாத்தையுமே வந்து மக்களுக்காக தான் செலவு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி வெயின் ஃபேமிலி வந்து ரொம்பவே நல்லவங்க தான். அதே சமயம் எல்லா வெயினுக்கும் பின்னாடி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியம் இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து தெரியும். நான் ப்ரூஸ் வெயினாக இருக்கேன், நான் வந்து எப்படி பேட்மேனாக இருக்கேன், அந்த மாதிரி எல்லா வெயினுக்குமே பின்னாடி வந்து ஒரு ரகசியம் இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து எனக்கு தெரியும். பட் ஆனால் இந்த ஒரு ரகசியம் வந்து இவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது ஹார்லி அப்படின்னு சொல்லி நம்ம பேட்மேன் வந்து சொல்லார். நம்ம ஹார்லிக்கனுக்கு வந்து இந்த விஷயம் ஏற்கனவே அதாவது நம்ம ஜாக்னேப்பர் வந்து ஏற்கனவே வந்து சொல்லியிருப்பார்ல. ஸோ அதனால் நம்ம ஹார்லிக்கனுக்கு வந்து ஏற்கனவே வந்து தெரியும் இந்த மாதிரி ப்ரூஸ் வெயின் வந்து வெயின் ஃபேமிலியை சேர்ந்தது கிடையாது அப்படின்னு சொல்லி. அண்ட் நம்ம இந்த மாதிரி பேட்மேன் வந்து சொல்கிறார் ஹார்லிக்கன்கிட்ட, இந்த மாதிரி அந்த கிணத்துல இந்த ரத்தம் அப்புறமா ஜீன் பாலோட ரத்தம் டிஎன்ஏ டெஸ்ட்லேருந்து எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிச்சாச்சு, அங்கே என்ன எழுதிருந்ததுன்னா அப்படின்னு சொல்லி நம்ம பேட்மேன் வந்து சொல்ல, அங்கே இருந்தது எட்மண்ட் வெயின், நான் தான் எட்மண்ட் வெயின் தானே எழுதிருந்தது அப்படின்னு சொல்லாமல் ஹார்லிக்கன் வந்து கேட்க, பேட்மேன் வந்து சொல்கிறது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லாமல் பேட்மேன் வந்து கேட்க, ஹார்லிக்கன் வந்து சொல்கிறாங்க, எனக்கு முன்னாடி அதை பற்றி தெரியும், ஜாக்னேப்பர் வந்து இதை தான் வந்து உங்ககிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தான், பட் ஆனால் உனக்கு இப்போ தெரிய வந்துருச்சு போல் அப்படின்னு சொல்லாமல் ஹார்லிக்கன் வந்து சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ப்ரூஸ் வந்துட்டு, ஜோக்கர்ஸ் வந்து உண்மைதான் போல், காதமில் ஒரு மிகப்பெரிய சாபம் இருக்குது, அந்த சாபம் நான் தான் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹார்லிக்கன் வந்துட்டு எதுக்காக இப்படிலாம் பேசுகிறேன், உங்கள் அம்மா அப்பா என்ன கேட்டவங்களா, உங்கள் அப்பா என்ன கேட்டவங்களா, உங்கள் அம்மா என்ன கேட்டவங்களா, உங்கள் தாத்தா தான் கேட்டவரா, இதெல்லாம் 11 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, நீ என்ன கேட்டவனா, நீ நல்லா தான் இருக்கிற, இதெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, நீ எதுக்காக இப்போ இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க, நீ எதை வச்சு சொல்கிற அப்படின்னு சொல்லாமல் ஹார்லிக்கன் வந்து சொல்ல, நான் இதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லாமல் பேட்மேன் வந்து சொல்கிறார். என்னது இது அப்படின்னு சொல்லாமல் ஹார்லிக்கன் வந்து வாங்குறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பேட்மேன் வந்து சொல்கிறார், ஸோ ரூத்ன்ற ஒரு லேடியை பற்றி நான் முன்னாடி சொன்னல, ஸோ அந்த லேடிக்கு வந்து அந்த லேடி பண்ணுற பிஸ்னஸ் எல்லாமே வந்து இல்லீகல் பிஸ்னஸ் தான். ஸோ அவளோட கிளைண்ட்ஸை பற்றின எந்த டீட்டெயில்ஸுமே வந்து வந்து வெளியில் சொல்ல மாட்டா. அண்ட் அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவளோட கிளைண்ட்ஸ்லேயே மிகப்பெரிய கிளைண்ட்டும் முக்கியமான கிளைண்ட் வந்து வெயின் கார்ப்பரேஷன் தான். ஸோ என்னோடய வெயின் கார்ப்பரேஷன் தான் வந்து அவளோட கிளைண்ட்லேயே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கிளைண்ட்டாக இருந்திருக்கு. பேட்மேனுக்காக என் பாதி வாழ்க்கையை செலவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் நினச்சேன், ஆனால் பேட்மேன் என்னோட முழு வாழ்க்கையுமே வந்து எடுத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஸ் வந்து சொல்கிறார். அதாவது ரெண்டு கேரக்டருமே வந்து தனித்தனியே பிரித்து காட்டுற மாதிரி வந்து சொல்கிறார். நான் நைட்டு மட்டும் பேட்மேனாக இருக்கலாம், மிச்ச நேரத்தில் வந்து வெயினாக வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நினச்சேன், பட் ஆனால் என்ன பண்ணுறது, போக போக காதமில் வந்து இந்த மாதிரி கிரைம்ஸ் வந்து தலைவரிச்சு ஆட ஆரம்பிச்சிருச்சு, நான் வந்து அது எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணும், நான் கண்ட முட்டேன்னா அந்த நேரத்தில் எத்தனையோ மக்கள் வந்து சாக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதுக்காக நம்ம நைட்டு முழுக்க பேட்மேனாகவும் பகல் முழுக்க நைட்டு வாங்கின அடி எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த இடத்துல தையல் போடுறதா இருக்கட்டும், இல்லைன்னா என்னோடய வண்டியை சரி பண்ணுறதா இருக்கட்டும், என்னோடய ஷூட்ஸில் அப்டேட் பண்ணுறதா இருக்கட்டும், திருடனை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறதா இருக்கட்டும், இப்படியே என் வாழ்க்கை வந்து போயிடுச்சு. அந்த ஒரு டென்ஷனில் இந்த வெயின் கார்ப்பரேஷனில் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நான் வந்து தெரிஞ்சுக்காமல் விட்டுட்டேன். அண்ட் அதனால தான் வந்து பேட்மேன் நான் தான் அப்படின்ற உண்மையை வந்து ரூத் வந்து வெளியில் சொல்லாமலே இருக்கா, ஏன்னா சொன்னால் நான் வந்து உள்ளே போயிடுவோம், அப்புறமா வெயின் கார்ப்பரேஷன் இருக்காது, அவளுக்கு வந்து மிகப்பெரிய லாஸ் இருக்கும், ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து சொல்லாமலே இருக்கா. அண்ட் நான் வந்து இந்த மாதிரி கிரைம்ஸை நிறுத்தணும்னு நினச்சேன், பட் ஆனால் நானே ஒரு கிரைமாக இங்கே வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லாமல் ப்ரூஸ் என்ன சொல்லாரு, நான் எல்லாத்தையுமே அழிக்க போகிறேன், ஏன்னா எனக்குன்னு சொல்லிக்க இங்கே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லாமல் ப்ரூஸ் என்ன சொல்ல, உடனே நம்ம ஹார்ட் அட்டாக் சொல்கிறாங்க, உனக்காக நாங்கள் இருக்கும் ப்ரூஸ், உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஆஸ்ட்ரேல் வந்து காட்டுறாங்க. ஸோ நம்ம ஆஸ்ட்ரேல் வந்து அவரோட பேட்மேன் ஷூட்டில் இருக்காரு. ஸோ டைவ் அடிச்சு குதிக்கிறாரு, குதிச்ச உடனே வந்து அவருக்கு வந்து வாமிட் எடுத்துருது. ஸோ மொத்தமாக வந்து வாமிட் எடுத்துகிட்டு உள்ளே வந்து போகிறாரு. உள்ளே போய் இந்த மாதிரி கேன்சர் பில்ஸ் வந்து பார்க்குறாரு, பார்த்தா எல்லா கேன்சர் பில்ஸுமே வந்து காலி ஆச்சு, அதாவது கேன்சருக்கான மாத்திரை. ஸோ கடைசியாக ஒரே ஒரு மாத்திரை தான் வந்து இருந்திருக்கு. ஸோ அதையும் வந்து அவர் வந்து போட்டுக்கிறாரு. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம பார்பரா வந்து காட்டுறாங்க. ஸோ நம்ம பார்பராவோட முதுகெலும்பு வந்து கிட்டத்தட்ட வந்து உடச்சிட்டார் ஆஸ்ட்ரேல். ஸோ நம்ம பார்பரா வந்து இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்து நடக்க ஆரம்பிக்கும். அங்கே இருக்க டாக்டர் வந்துட்டு, நீங்கள் ரெண்டு பேருக்கு ஒன்றா பேசிகிட்டு இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பேட்மேன் சொல்லார், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்ல, நீ எதுக்காக மன்னிப்பு கேட்குற அப்படின்னு சொல்ல, நான் அப்போவே அவனை கொண்டிருக்கணும்,
என்ன சொல்கிற நீ? ஆமாம் ஆசிரியர், நான் வந்து அப்போவே கொண்டிருந்தா உனக்கு வந்து இந்த நிலைமை வந்திருக்காது இல்லை. அது மட்டும் இல்லாமல் நான் ஏகப்பட்ட விஷயத்தை வந்து மறந்துட்டேன், ஏகப்பட்ட விஷயம் வந்து மாறிடுச்சு அப்படின்னு சொல்லாமல் பேட்மேன் சொல்ல, நீ என்ன சொல்ல வர எனக்கு புரியல அப்படின்னு சொல்லாமல் பார்பர் வந்து சொல்கிறாங்க, நான் வந்து இனிமேல் பேட்மேன் கிடையாது, நான் வந்து ப்ரூஸ் கிடையாது, நான் வந்து ப்ரூஸ் வெயின் கிடையாது அப்படின்னு சொல்லாமல் பேட்மேன் வந்து சொல்கிறேன். இந்த பக்கம் நம்ம பார்பர் வந்துட்டு என்ன தான் சொல்ல வர நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாரு. சொல்லிவிட்டு இதுக்கப்புறமா நம்ம பேட்மேன் சொல்கிறாரு, இதுக்கப்புறமா வந்து நான் வந்து விட்டு வைக்க போகிறதில்ல, ஸோ அதனால் நான் வந்து அவனை வந்து ஏமாற்றின மாதிரி ஆயிரும், ஸோ அதனால் நான் வந்து கண்டிப்பாக இந்த தடவை ஆசையில் வந்து பிடிச்சி தான் ஆகணும், நான் அவனை கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லாமல் ப்ரூஸ் வந்து சொல்ல, ஒரு நிமிஷம் நீ யாரை ஏமாற்றுற மாதிரி இருக்குன்னு பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லாமல் பார்பரா வந்து கேட்க, உங்கள் அப்பாவை தான் சொல்கிறேன், ஏன்னா உங்கள் அப்பா எனக்காக எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு, கடைசியில் அவர் வந்து இறந்துட்டாரு, ஸோ இது எல்லாத்துக்கும் நான் வந்து ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லாமல் ப்ரூஸ் என்ன சொல்ல, இன்னொரு பக்கம் பார்பரா வந்து சொல்கிறாங்க, ப்ரூஸ் இங்கே பாரு, எங்கள் அப்பாவுக்கு உன் மேலே வந்து எப்போவுமே ஒரு கண் இருக்கும், நீ பேட்மேனாக இருக்கிறதுனால இல்லை, நீ ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணுறதுனாலன்றதுனால இல்லை, நீ ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணுறதுனால தான் மக்களை காப்பாற்ற முடியுன்றதை புரிஞ்சுக்கிட்டதுனால, அதனால தான் எங்கள் அப்பா வந்து உனக்கு வந்து இவ்வளோ நேரம் வந்து சப்போர்ட் பண்ணார் அப்படின்னு சொல்லாமல் பார்பரா வந்து பேட்மேன் கிட்டே சொல்ல, அன்னொரு பக்கம் மாண்டையா அப்படின்ற ஒரு லேடி வந்து காட்டுறாங்க, ஸோ அவங்க தான் வந்து அடுத்த கமிஷனராக வந்து மாற போகிறாங்க. ஸோ அது வந்து அஃபிஷியலாக வந்து காதமில் இருக்க எல்லா மக்கள்கிட்டையும் வந்து டிவியில் சொல்லிகிட்டு இருக்கும்போது வந்து திடீர்னு வந்து சிக்னல் வந்து கட் ஆகுது, காதம் வாசிகளுக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு குரல் வந்து கேட்குது. பார்த்தா நம்ம பேட்மேன் வந்து லைவில் பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ நம்ம பேட்மேன் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் வந்து பல வருஷமாக வந்து உங்களுக்காக வந்து போராடிட்டு இருந்திருக்கேன், இந்த மாதிரி காதமில் இருக்க மொத்த கிழமையை வந்து ஒழிக்கணும் அப்படின்றது தான் வந்து என்னோடய எண்ணம், ஸோ அதுக்காக நான் வந்து பல வருஷமாக வந்து இருக்கிறேன், உங்கள் எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கும், நான் முத முதல்ல வந்ததுக்கான காரணம் கிரைமை ஒழிக்கிறதுனால தான், நான் இதை இவ்வளோ நாளாக செஞ்சதுக்கு வந்து நான் ரொம்பவே வந்து பெருமைப்படுறேன். அண்ட் இன்னொரு விஷயம் நான் வந்து சொல்லி ஆகணும், ஏன்னா நான் வந்து ஏகப்பட்ட தடவை சூப்பர் கிரிமினல்ஸாக இருக்கட்டும், மான்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், கில்லர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு சீரியல் கில்லராக இருக்கட்டும், சைக்கோவாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட பேரை வந்து நான் வந்து பிடிச்சும் தந்திருக்கேன். பட் ஆனால் நான் வந்து இப்போ வந்து ஒரு வில்லனாக வந்து இங்கே நின்றுட்டுருக்கேன், ஏன்னா என்னால் வந்து ஏகப்பட்ட விஷயம் வந்து மாறி இருக்கு. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இத்தனை வருஷமாக வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, அதுக்காக நான் வந்து உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லி ஆகணும், நான் தான் ப்ரூஸ் வெயின், ஒரு என்னோட உண்மையான உருவம் வந்து இது தான் அப்படின்னு சொல்லாமல் பேட்மேன் அவரோட மாஸ்க்கை வந்து கழட்டிடுறாரு, கழட்டி பப்ளிக்காக அஃபிஷியலாக எல்லாருக்கிட்டையுமே வந்து சொல்லிடுறாரு, காதம் இருக்க எல்லாருக்கும் வந்து சொல்லிடுறாரு. அண்ட் நான் இன்னொரு விஷயத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன், ப்ரூஸ் வெயின் அதாவது இந்த ப்ரூஸ் கார்ப்கிட்டேருந்து நிறையா வந்து இல்லீகலில் வந்து ஈடுபட்டுருக்கு தான் வந்து எனக்கு வந்து தெரிய வந்தது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் நான் வந்து சொல்லி ஆகணும், ஆஸ்ரேலில் நான் வந்து இன்றைக்கி பிடிக்க போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னோடய வெயின் கம்பெனி, என்னோடய வெயின் என்டர்பிரைசஸ், என்னோடய வெயின் கார்ப்பரேஷன், இது எல்லாத்தையுமே நான் வந்து விற்கிறேன், இந்த இடத்துல வந்து இது எல்லாத்தையுமே நான் வந்து விற்கிறேன். ஸோ இதில் இருக்க எல்லா பணத்தையுமே வந்து காதம் இருக்க மக்களுக்காக நான் வந்து செலவிட போகிறேன். ஸோ இங்கே வந்து காதம் சிட்டியில் ஒருத்தன் கூட என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது, ஸோ அந்தளவுக்கு தேவையான பணத்தை வந்து நான் தரேன், எல்லாருக்குமே வந்து ஃப்ரீயாக ஒரு ஸ்கூலில் வந்து கட்டித்தரேன், அந்த மாதிரி எல்லாத்துக்குமே நான் வந்து என்னோடய என்கிட்ட இருக்க மொத்த காசையும் நான் தரேன், என்கிட்ட ஒரு காசு வரையும் எனக்கு தேவையில்லை, ஒரு பைசா கூட எனக்கு வந்து தேவையில்லை, என்கிட்ட இருக்க மொத்த காசுமே வந்து நான் இந்த மாதிரி காதம்காக வந்து செலவிடுறேன். ஸோ காதமில் எல்லாமே இனிமேட்டு இன்வெர்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் நான் கடைசியாக வந்து ஒரே ஒரு விஷயம் தான் வந்து வேண்டுறேன், என்னென்னா நான் வந்து கடைசி ஒரு நாளாக வந்து பேட்மேனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன், ஏன்னா இன்னும் டைம் ஆக ஆஸ் டெய்ல் அவனோட அடுத்த மூவ் வந்து ஆரம்பிச்சிருவான். ஸோ அந்த நேரத்தில் நான் வந்து கண்டிப்பாக வந்து இருந்தாகணும். நான் எல்லாமே உங்கள் கிட்டே கேட்டுக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயந்தான், நான் ஆஸ் டெய்ல பிடிக்கும்போது யாருமே வந்து ஸ்ட்ரீட்ஸில் இருக்க வேண்டாம், தெருக்கல்ல யாருமே வந்து இருக்க வேண்டாம், எல்லாருமே வந்து சேஃபான ஒரு இடத்துக்கு வந்து போயிருங்க, எல்லாருமே வந்து வீட்டுக்குள்ளே போயிருங்க, எனக்கு அப்போ தான் வந்து பிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும், அங்கே என்ன இருந்தாலும் சரி உங்கள் யாருக்கும் அடிப்படாமல் என்னால் வந்து பார்த்துக்க முடியும், ஆஸ் ரெயில் உங்கள் யாருமே வந்து காயப்படுத்த விடாமல் நான் பார்த்துக்க முடியும். ஸோ இதுதான் வந்து நான் உங்களுக்கு கடைசியாக வந்து கொடுக்குற ஒரு கோரிக்கை அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறேன். அண்ட் நான் இதோட இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லாமல் பேட்மேன் சொல்ல, அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாண்டையை எடுத்துகிட்டு பேட்மேன் கிட்ட பயங்கரமாக வந்து சண்டை போடுறாங்க, நீ என்ன தான் நினச்சிட்டு இருக்கேன், உன் இஷ்டத்துக்கு நீயே முடிவு இருக்கிற எல்லாத்தையுமே நீயே பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம பேட்மேன் வந்து சொல்லாரு, இது எல்லாமே என்னால் தான் ஆரம்பிச்சது, ஸோ இது எல்லாத்தையும் நான் தான் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேட்மேன் வந்து கிளம்புறாரு. அண்ட் அவர் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம நைட் விங்கும் ஜிடிஓ ஆஃபீஸர்ஸும் எல்லாருமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம பேட்மேன் வந்து சொல்லாரு, நான் ஆசிரியில் பிடிச்சி அடுத்த செகண்டே என்னையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டிருக்கேன், ஏன்னா நானும் வந்து விதிகளை மீறியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம பேட்மேன் வந்து சொல்கிறாரு. அண்ட் சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஆசிரியலுக்கு உடம்பு பிரச்சனை இருக்குது, ஸோ அதனால் அவன் வந்து கண்டிப்பாக இப்போ இருக்க நிலைமையில் இங்கே இருக்க பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்தையும் தான் வந்து எய்ம் பண்ணுவான், ஸோ அதனால வந்து ஒரு மேலே கண்டு வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம கிட்டே இருக்க எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ணணும், ஸோ எல்லா செக்யூரிட்டி கேமராவும் வந்து ஆன் பண்ணிங்க, இந்த சிட்டி முழுக்க இருக்க எல்லா இடத்த பற்றின ஒரு லைவ் டெலிகாஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ ஆசிரியர் என்ன பண்ணாலும் எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரோட பழைய பேட் மொபைல் கிட்டே வந்து வராரு. ஸோ அதாவது ஃபஸ்ட்டு வந்த பேட் மொபைல், ஸோ இந்த பேட் மொபைல் தான் நான் வந்து இப்போ எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஸ் வந்து சொல்ல, உடனே அங்கே இருக்க மாட்டே வந்து சொல்கிறாங்க, ஜீன் பாலோட ஷூட் இதை விட அப்கிரேடான வெர்ஷன், இதை விட டெக்னாலஜி வந்து அந்த ஷூட்லேயே அதிகமாக இருக்குது, நீ இந்த வண்டி வச்சுட்டு என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்ல,
முட்டாள்தனமான ஒரு விஷயத்தை செய்ய போகிற அப்படின்னு சொல்லாமல் பேட்மேன் தான் அங்கேருந்து கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் நம்ம நைட்டு இங்கே வந்துட்டு, பேட் ஒரு நிமிஷம் இல்லை, நீ என்ன பண்ண போகிறன்னு எனக்கு தெரியல, அவனை நீ பிடிக்க போறியா இல்லை என்ன பண்ண போகிற, அவனை பிடிச்சிட்டு வந்து எங்கே விட போகிற, இதெல்லாம் நீ சொல்லாமலே நீ பாட்டு போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லாமல் நைட்டு இங்கே வந்து கேட்க, நீ எதை பற்றி பேசுகிற அப்படின்னு சொல்லாமல் ப்ரூஸ் வந்து கேட்குறது, நான் எதை பற்றி பேசுகிறேன்னு உனக்கு நல்லா புரியும், அவனை நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லாமல் நைட்டு இங்கே வந்து கேட்க, நம்ம பேட்மேன் வந்து பெருமூச்சு விடுறாரு, விட்டுட்டு அப்படியே ஒரு செகண்ட் அமைதியாக இருக்க, நம்ம நைட்டு இங்கே வந்து புரியுது, நீ என்ன பண்ண போகிறேன்னு புரியுது, ப்ரூஸ் நான் சொல்கிறது கேளு, ஒன்றால் ஒருத்தவங்களை கொண்டுட்டு நிம்மதியாக வாழ முடியாது, கண்டிப்பாக சொல்கிறேன், இது பேட்மேனுக்கு பிடிக்காது, பேட்மேன் இது எல்லாத்தையும் பண்ண மாட்டான், பேட்மேன் எப்பயோ செத்து போயிட்டான், அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லாமல் ப்ரூஸ் வந்து உடனே சொல்கிறாரு, சொல்லிவிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பிடுறாரு. ஸோ அவரோட கார் எடுத்துகிட்டு பயங்கரமாக வேகமாக போய் நிற்கிறாரு, நின்றுட்டு காதாமில் போய் நிற்கிறாரு, நின்றுட்டு அவர் வந்து யோசிக்கிறாரு, மக்கள்கிட்ட என்ன சொன்னார் அவர், நான் உங்ககிட்ட வந்து கடைசியாக ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், என்னென்னா என்னை நீங்கள் மன்னிச்சிருங்க, அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நான் ஆசிரியில் பிடிக்க போகிறேன், ஸோ அதனால் தெருக்கல்ல யாருமே வந்துருக்காதீங்க, உங்களுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா எனக்கும் அது கஷ்டமாக தான் இருக்கும், ஸோ ஆசையில் உங்களை காயப்படுத்தாத மாதிரி பார்த்துக்கோங்க, அதுதான் வந்து நீங்கள் எனக்கு கொடுக்குற சப்போர்ட் அப்படின்னு சொல்லாமல் பேட்மேன் வந்து கேட்டிருப்பாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே காதம் சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா தெருவில் ஒரே ஒருத்தம் கூட இல்லை, எல்லாருமே வந்து பேட்மேனுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விதத்தில் எல்லாருமே ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு வந்து போயிட்டாங்க. பேட்மேனுக்கு இடைஞ்சல் தர மாதிரி யாருமே வந்து இல்லை, ஒரு சின்ன பைக்கோ காரோ எதுவுமே வந்து ரோட்டில் இல்லை, அந்தளவுக்கு கிளியராக வந்து மக்கள் எல்லாருமே வந்து பேட்மேனுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்றத வந்து தெரிவிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ப்ரூஸ் வந்து எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லி அவரோட மனசுக்கு வந்து நினச்சிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மாண்டே வந்து சொல்கிறாங்க, நாங்கள் ஆசல் எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து மார்க் பண்ணிட்டோம், ஸோ சீக்கிரமாக போனோம்னா அவனை வந்து பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல நம்ம பேட் பண்ணிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து உடனே வந்து அவரோட பேட் மொபைல் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. ஸோ பேட்மேன் ஆசில் கொல்ல போகிறதா வந்து முடிவெடுத்திருக்காரு. ஸோ இது வந்து பேட்மேனோட ஒரு மிகப்பெரிய ரூலை வந்து பிரேக் பண்ணுற விஷயம், ஏன்னா அவரே வந்து ஏகப்பட்ட தடவை வந்து யாரையுமே கொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு ரூல் வச்சு தான் வந்து பல வருஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அண்ட் அவரோட இன்ஸ்பயர் ஆன கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து அப்படி தான் இருக்குது. பட் ஆனால் இவரே இப்போ வந்து கொல்ல போகிறாருன்னா அப்போ இவரோட ரிஸ்க் வந்து எந்தளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆசையில் அவர் அடுத்த விஷயத்தில் கொள்றாரா இல்லையா அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து நம்ம அடுத்த விஷயத்தில் பார்க்கலாம். ஸோ அவரோட ரூலை ப்ரோக் பண்ணுறாரா இல்லையா இது எல்லாத்தையுமே நம்ம அடுத்த விஷயத்தில் பார்க்கலாம். அண்ட் தேங்க்யூ கைஸ், பை வியூவர். அண்ட் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ கைஸ், பை எவ்ரிவன், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ்.